திருக்குறள், திருவள்ளுவர், பொருட்பால், அதிகாரம் இரவச்சம். குறள் 1061 முதல் 1070 வரை. குறள் 1061. கரவாது உவந்தியையும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். விளக்கம்: உள்ளதை மறைக்காமல் உள்ள மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல் சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமல் இருப்பதே கோடி மடங்கு நல்லதாகும். குறள் 1062. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். விளக்கம்: உலகத்தை படைத்தவன் உலகின் சிலர் இறந்தும் உயிர் வாழுமாறு ஏற்படுத்தியிருந்தால் அவன் இறப்பவரை போல் எங்கும் அலைந்து கெடுவானாக. குறள் 1063. இன்மை இடும்பை இறந்து தீர்வாமென்னும் வன்மையின் வன்பாட்டதில். விளக்கம்: வறுமை துன்பத்தை இறப்பதன் வாயிலாக தீர்ப்போம் என்று கருதி முயற்சியை கைவிட்ட வன்மையை போல் வன்மையானது வேறு இல்லை. குறள் 1064. இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலம் இரவொல்லா சால்பு. விளக்கம்: வாழ வழி இல்லாத போதும் இறந்து கேட்க உடன்படாத சால்பு உலகத்தில் இடமெல்லாம் கொல்லாத அவ்வளவு பெருமையுடையதாகும். குறள் 1065. தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினிய தில். விளக்கம்: தெளிந்த நீர் போல சமைத்த கூழே ஆனாலும் முயற்சியால் கிடைத்ததை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் இல்லை. குறள் 1066. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில். விளக்கம்: பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் இரத்தலை விட நாவிற்கு இழிவானது மற்றொன்று இல்லை. குறள் 1067. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று. விளக்கம்: இறந்து கேட்பதனால் உள்ளதை ஒழிப்பவரிடத்தில் சென்று இறக்க வேண்டாம் என்று இறப்பவர் எல்லோரையும் இறந்து வேண்டுகின்றேன். குறள் 1068. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். விளக்கம்: இரத்தல் என்னும் காவல் இல்லாத மரக்கலம் உள்ளதை ஒழித்து வைக்கும் தன்மையாகிய வண்ணிலம் தாக்கினால் உடைந்துவிடும். குறள் 1069. இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதும் இன்றி கெடும். விளக்கம்: இரத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரைந்து உருகும், உள்ளதை ஒழிக்கும் கொடுமையை நினைத்தால் உருகும் அளவும் இல்லாமல் அழியும். குறள் 1070. கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப்போம் உயிர். விளக்கம்: இறப்பவர் இல்லை என்று சொல்கின்ற அளவிலேயே உயிர் போகின்றதே, உள்ளதே இல்லை என்று ஒழிப்பவர்க்கு உயிர் எங்கு ஒளிந்திருக்குமோ.